வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க, அப்படி விளக்கணும் கொடுத்துருங்க. வா நேர்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 31/2021 ஜனவரி மாதம் சனிக்கிழமை, சார்வரி வருடம் தை மாதம் 17 தேதி. இன்றைய சிந்தனை கலைகளுக்கெல்லாம் அடிப்படை கலப்பையாகும். கலைகளுக்கெல்லாம் அடிப்படை கலப்பையாகும். இன்றைக்கு துவிதீய மக நட்சத்திரம், இன்றைக்கு சித்தியோகம் கூடிய நாள். சென்னை ஸ்ரீ சிங்கார வேலவர் தப்ப உற்சவம், குச்சனூர் சனி பகவான் சிறப்பு ஆராதனை அபிஷேகம். இன்றைக்கு காந்திஜி நினைவு நாள், சர்வோதயா நாள். இன்றைக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. சனிக்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் பார்த்துக்கிடுங்க. சனிக்கிழமை சந்திராசம் திருவோண நட்சத்திரங்களுக்கு திருவோணம். ஆமாம், மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, விருச்சிகத்திலே கேது, மகர ராசியிலே அத்தனை கிரகங்களும் மிச்சம் கொடுக்க கிரகம் கூட இருக்காங்க. பார்த்துக்கிடுங்க, சூரியன் புதன் வியாழன் சுக்கரன் சனீஸ்வரர் எல்லாருமே இருக்காங்க. ஓகே, ராசி பலன் பார்க்கலாமா? அன்பான மேசராசினியர்களே, ஆதாயம் பெருகும், செல்வ வளம் கூடும், நல்ல முன்னேற்றம் காணலாம், மனதில் தைரியம் ஏற்படும், எந்த காரியத்தை முன்னேற்றி செய்வீர்கள், எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம், எதிர்பாராத வெற்றி கிடைக்கலாம், சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் நல்லா இருக்கிறது. ஆனால் யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், விழிப்போடு செயல்பட வேண்டும். வண்டி வாகனத்திலே கூடுதல் கவனம் தேவை. ஆர்ப்பாண ரிஷபராசினிகளே, சுகம் கூடும், நிம்மதி கூடும், நிம்மதி பெருமூச்சு விடலாம், அப்படித்தான் சொல்ல வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், பயணங்களால் பயன் கிடைக்கும். இருந்தாலும் பயணங்களிலே கவனம் தேவை, பரிசு பத்திரம் உடைமைகளை பாதுகாப்பு செல்லவும், பேச்சு நிதானம் தேவை, எந்த வார்த்தையும் அளந்து அளந்து பேசவும், பேச்சினால் பிரச்சனை உருவாக நாளாக இருக்கிறது. பொதுவாகவே பேச்சில் கவனம் தேவை, வேகம் வேண்டாம், வேகத்தோடு செயல்படுங்கள், அச்சம் வேண்டாம், ஆவேசம் வேண்டாம், அன்போடு பேசினால் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். எத்தானம் பிரதானம் என்று உங்களுக்கே தெரியும் அல்லவா? ஓகே, பொருளாதாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, சிறப்பு வளம் கூடும் என்று சொல்லி இருக்கிறோம், சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆண்பாலம் மிதுனம் ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும், நல்ல முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், குழந்தை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் கிடைக்கலாம். துரதிச பயணங்கள் சிறப்பாக இருக்கும், பயணங்களால் பயன் கிடைக்கும், நட்பு விலையிலே கவனமாக செயல்படவும். இருந்தாலும் புதிய நட்பால் புன்னகை பூக்கலாம், உங்களுக்கான வரவேண்டிய பாக்கில் வசூலாகும், வழக்குகள் சாதகமாகும், நல்ல முன்னேற்றமான நன்றி சொல்ல வேண்டும். அன்பான கடகராசினிகளே, செலவுகள் கூடும், வரவுகளை விட செலவுகள் கூடும், இருந்தாலும் மிச்சப்படுத்த பாருங்கள், செலவுகளை கட்டுக்குள் வைத்திருங்கள், வீண் செலவாக மாற்றிவிடாமல் சுபவிரியமாக மாற்றிக்கொள்ளுங்கள், சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும், பேச்சுக்கள் உங்களுக்கு சுமூகம் முடிய காத்திருக்கிறது, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். கலைத்துறையினர் பெரிய முன்னேற்றமான சாதனைகளை செய்ய காத்திருக்கிறீர்கள், எதிரும் பாராட்டுவார்கள், புகழ்வார்கள், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வரவு செய்வீர், கவனம் தேவை, கூட்டத்தில் கொடுத்த கவனத்தோடு செயல்பட வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே, காசோலை வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆர்ப்பாண சிம்மம் ராசினிகளே, பாராட்டு கூடும், புகழ் கூடும், பெருமை கூடும், வாக்கினால் ஜீவனம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம். ஒரு சிலர் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடிய தவிக்கலாம். உடல்நலம் சீராகும், மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. பெரியவர்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், நட்பு விடையிலே பல காரியங்களை சாதிக்கலாம். இருந்தாலும் புதிய நட்பிலே கொடுத்த கவனம் தேவை. உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, செய்துள்ள வேகம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, பரவ வாய்ப்புகள் சீராகும், சேமிப்பில் கவனம் காட்டவும். ஆண்பான கன்னிராசினிகளே, மனதிற்குள்ளே ஒருவித பயம் ஏற்படலாம், அச்சம் ஏற்படலாம், படபடப்பு ஏற்படலாம். இருந்தாலும் காலை வேளையில் இந்த தொந்தரவுகள் வரலாம், மாலையிலே மகிழ்ச்சியான சவுண்டில் காத்திருக்கிறது. காலையில் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பேச்சிலே கவனம் தேவை, மாலையிலே சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும், கடந்துரை குறைய காத்திருக்கிறது. புதிய வருமான வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஏஜென்சி எடுத்துவோர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், நல்ல முன்னேற்றமான காரியங்கள் செய்ய காத்திருக்கிறீர்கள். தங்கமொழி வியாபாரிகள் வெளிப்பாடு செல்லப்பட வேண்டும், தைகனி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். ஆண்பான துளாராசினிகளே, முயற்சிகள் சித்தியாகும், காரியமாகும், எல்லா முயற்சிகளும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும்,
பாக்கிய நாடு ஜீவனை சீவர் கூடிய வாய்ப்புகளை பெறலாம், நல்ல முன்னேற்றம் காணலாம், அரசியல் ஆர்வம் கூடும், வேகம் கூடும், பல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். மேலிடத்திலும் தொண்டர் மத்தியிலும் சலசலப்பு மாறி கலகலப்பமே காத்திருக்கிறது. இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, மனதிலே தெளிவு ஏற்படும், தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். இதற்கும் ஆசைப்பட வேண்டாம், தேவையில்லாம ஆசைகளை குறைத்துக் கொள்ளவும். நியாயமான ஆசை என்றால் பரவாயில்லை, தேவையில்லா பேராசை வேண்டாம், நிராசையாக மாறிவிடக்கூடாது. தங்க விளைவாக வெளிப்பாடு செல்லப்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்களால் ஒரு லாபம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, சாந்தமான சூழல் ஏற்படும், மனதி போட்டு குழப்பி கொண்டிருக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு தூக்கம் கூட வராது, ஏதோ நினைத்து கொண்டிருப்பார்கள். தூக்கத்திற்கு முக்கியத்துவம் காட்டுங்கள், மன அமைதியோடு செயல்படுங்கள், குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். யார் பேச்சுக்கும் எதிர்பேச்சு பேச வேண்டாம். ஒரு சில விஷயங்களை மனதிற்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள், திரும்ப திரும்ப கேட்டு குழப்பத்தை உண்டாக்கிவிட வேண்டாம். பொருளாதார வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வரவேண்டிய பாய்க்கு வசூலாகவும் நல்ல முன்னேற்றம் காணலாம். பேச்சினால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம், விழிப்போடு பேசவும் கவனத்தோடு பேசவும். ஆண்பான மகர ராசினிகளே, பக்தி மயத்திலே திளைப்பீர்கள், ஆனந்தமான சூழல் ஏற்படும், மன அமைதி கூடும், நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள், பாதகமாக இருக்க மாட்டார்கள், நல்ல செயல்களை செய்வார்கள், முடிந்தால் உதவிகளை செய்வார்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். வரவுகள் சாத்தியமாகும், வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. தூரதேச பயணங்களால் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். குட்டையானவரிடம் பார்த்து பழகவும், ஒரு சிலருக்கு புதிய சந்திப்பால் புன்னகைப்புக்கும் சூழல் ஏற்படலாம். ஆண்பான கும்பராசினிகளே, உழைப்பு அதிகமாக இருக்கும், பலன் மிக மிக குறைவாக இருக்கும். வருத்தப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், உங்கள் செயல்பாடுகளை செய்து கொண்டிருங்கள், கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பாராதீர்கள். நல்ல வாய்ப்புகளை வரத்தனும் போகிற சிறப்பாக முன்னேற்றமாக கட்டலாம். அடுத்தவர் பிரச்சனை திரட்ட வேண்டாம், அடுத்தவர்கள் உதவி செய்வதில் கவனத்தோடு செயல்படவும் செய்யுங்கள், நியாயமான முறை செய்யுங்கள். அடுத்தவரிடம் வாங்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம், பணத்தால் பிரச்சனை ஏற்படலாம், ஏமாற்ற சூழல் ஏற்படலாம், கவனமாக செயல்பட வேண்டும். வாக்கிய நாடு ஜென்சர் குறிப்பிட்ட வகையிலே ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிந்ததற்கு சூழல் ஏற்படலாம், விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மீனராசினிகளே, மீனம் ராசினிகளுக்கு காரிய தாமதம் ஏற்பட்டாலும் கவலைகள் மாறப்போகிறது. உங்கள் சிந்தனை வளம் கூடும், செயல் திறன் கூடும், சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், நல்ல முன்னேற்றங்களை பெறலாம். கூடுதல் சந்திப்புகள் உங்களுக்கு பெரிய பெரிய சந்தர்ப்பங்கள் எடுத்துக் கொடுக்கலாம். அஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உங்கள் செய்பொருள்களுக்கு, உங்கள் பொருட்களுக்கு, நீங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு நல்ல வரவேற்பும் கிராக்கியம் அமைய காத்திருக்கிறது, முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள், பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கால வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். மாணவ செல்வம் நல்ல முன்னேற்றம் காணலாம். அடுத்த ஒரு பிரச்சனை தரையிட வேண்டாம், கவனத்தில் செயல்படவும். அன்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டீங்கன்னா, பொதுவாக சந்திராஷ்டம தினத்தில் திருமணம் செய்யக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.